என்று மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்த ராமானுஜர் அவர்கள் பிறந்த மதம் இது, பிறந்த ஊர் இது, பிறந்த மண் இது, வாழ்ந்த மண் இது. அதனால்தான் கடைசி காலத்தில் தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்களே ராமானுஜத்தருடைய சரித்திரத்தை எழுத ஆரம்பித்தார், எழுதி முடித்தும் விட்டார். அதன் மூலமாக தனக்கு மோட்சம் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு இருக்கும் போல எனக்கு தெரியாது. நாம் பார்த்தோம், அதையெல்லாம் தாண்டி இந்த மதத்தில் எப்படி ஒரு ஒரு கோயிலிலும் கூட கடவுளுக்கு இணையாக ஆழ்வார்களையும் நாயன்மார்களையும் வைத்து வழிபாடு செய்கின்றோம். 63 நாயன்மார்கள் இருக்கின்றார்கள் என்றால் அதிலே 42 நாயன்மார்கள் பிராமணர்கள் கிடையாது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜாதிகளையும் உள்ளடக்கிய நாயன்மார்கள் இருக்கின்றார்கள். 42 நாயன்மார்கள் பிராமண சமுதாயத்தில் இருந்தவர்கள் கிடையாது. ஒரு ஒரு கோயிலிலுமே கடவுளுக்கு இணையாக வைத்து நாயன்மார்களை வழிபாடு செய்கின்றோம். அதே போல் 12 ஆழ்வார்கள் இருக்கின்றார்கள் என்றால் 10 ஆழ்வார்கள் பிராமண சமுதாயத்தில் பிறந்தவர்கள் கிடையாது. அவர்களையும் ஒரு ஒரு கோவிலிலே கடவுளுக்கு இணையாக வைத்து ஆழ்வார்கள் நாயன்மார்களை வேண்டி கடவுளுக்கு இணையாக நாம் வழிபாடு செய்கின்றோம். அப்படிப்பட்ட மதம் இது. 2000-2500 காலத்திற்கு மேலே தமிழகத்தில் பல விதமான தமிழ் புராணங்களை பல விஷயத்தில் பதித்திருக்கோம். எங்கேயும் கூட ஜாதி என்பதை அடிப்படையாக வைத்து, மேல் ஜாதி கீழ் ஜாதி என்பதை அடிப்படையாக வைத்து இங்கே இந்து மதம் இருந்தது கிடையாது. இந்த மதத்தில் தன்னுடைய சிஷ்யன் திருச்சியில் அரங்கநாதர் அவர்கள் தன்னுடைய சிஷ்யனை கீழ் ஜாதி என்று சொல்லக்கூடிய தன்னுடைய சிஷ்யனை கோயிலுக்குள் அனுப்பி தன்னை பார்க்கவில்லை என்று சொன்ன பொழுது தன்னுடைய அடியானுக்காக திருப்பாணாழ்வருக்காக எந்த பட்டர் உள்ளே விடமாட்டார் என்று சொன்னாரோ அந்த பட்டருடைய தலையிலே திருப்பாணாழ்வரை சுமந்து வந்து என்னை பார்க்க செய்ய வேண்டும் என்று சொன்ன திருவரங்கனுடைய மண் அது. இதெல்லாம் நம்முடைய சனாதன தர்மம் நம்முடைய இந்து மதத்தை பேச ஆரம்பிக்கும் பொழுது எப்படிப்பட்ட மிகப்பெரிய சமூக சீர்திருத்தம் இந்த மண்ணிலே இந்த மதத்திலே இருக்கிறது என்று தொடர்ந்து பேச முடியும். திருப்பாணாழ்வார் ஊருக்கு போனோம்னா இன்றைக்கு கூட அங்கே இருக்கக்கூடிய நந்தியினுடைய சிலை கொஞ்சம் சைடில் இருக்கும். எதற்கென்றால் ஒரு கீழ் ஜாதியை சார்ந்த ஒரு மனிதர் சிவனை பார்க்க வந்த பொழுது அவருக்கு பார்க்க அனுமதி இல்லை என்று சொன்ன பொழுது சிவனுக்கு சொந்தமான நந்தி அது உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து அருகாமைக்கு சென்று சிவனை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்ன தர்மம். இதெல்லாம் ஒரு ஒரு கோயிலையும் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி திருப்பாணாழ்வார் கோயிலுக்கு போனாலும் கூட அதை பார்த்து பார்க்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது எங்கே இருந்து புதிய புதிய கருத்துக்களை எல்லாம் இங்கே கொண்டு வந்து அதன் மூலமாக சர்ச்சையிலே பேசி சர்ச்சையிலே சிக்கி தொடர்ந்து தனி தமிழ்நாடு, அதை தாண்டி ஒரு ஒரு விஷயமும் கூட ஒரு ஒரு மாதமும் கூட திமுகவினுடைய மூத்த அமைச்சர்கள், திமுகவினுடைய மூத்த தலைவர்கள், இப்பொழுது அண்ணன் ராஜா அவர்கள் தொடர்ந்து ஏன் சர்ச்சை பேச வேண்டும் என்றால் அவர்களுக்கு தெரிந்துவிட்டது தமிழக மக்களினுடைய கோபம் எல்லையை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை பார்த்து இந்த ஆட்சியிலே மக்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஒரு பக்கம் லஞ்ச லாவண்யம் என்பது பெருத்து கிடைக்கிறது. இதன் மூலமாக சாமானிய பொதுமக்களுக்கு நல்லது எங்கேயும் நடக்கவில்லை என்பது திமுக அரசுக்கே தெரியும். இதை போன்ற சர்ச்சை பேச்சு மூலமாக மக்களுடைய கவனத்தை திருப்பி அதை ஒரு பேசும் பொருளாக நடத்தி காட்டிவிடலாம் என்று திமுக நினைத்தால் அது மாபெரும் தவறு.